ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இது நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஸோ எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக இது போட்டு போகிறேன். இஞ்சி பவுடர், பெருங்காய பொடி, கருவேப்பிலை போட்டாச்சு. குட்டி வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். அதனாலும் சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். லெமன் சைஸுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றியாச்சு. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க, இல்லைனா தண்ணி வேணுமோ தனியாக ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ உப்பும் போட்டாச்சு. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதித்து கெட்டியாகணும். ஆன பிறகு காட்டுறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கலரே பாருங்கள். நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் சைடில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி, வாசனை வருது ஓப்பன் பண்ண உடனே. நீங்கள் வேணா அதில் கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா. ஸோ இதை சூப்பரான ஒரு ஆனியன், குட்டி வெங்காயம், வெத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் கேட்டார் ஒரு நாள், அவருக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் கீரை இருந்தால் கீரையோட தொட்டுக்கலாம், இல்லை அப்பளம், அப்பளம் இருந்தாலே போகிறோம், சூப்பராக இருக்கும். சாதத்தில் பசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி அப்பளத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வ்ளாகில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.